ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் 2022 வருஷம் ஜனவரி மாதம் 1 காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் உபாகமும் 28:14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். ஆமேன். நம்மளை வழி நடத்தும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். சொன்னதை செய்யும் வரை கைவிடாது இருக்கும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம் கண்ணீரை துடைக்கும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். இந்த வார்த்தையின், இந்த வசனத்தின் அர்த்தம் பாருங்க, நான் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். ஹலேலூயா. இந்த காலை வேளையிலே என்னுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த 1 காலை வேளையிலே இந்த வசனம் உங்களை நோக்கி வருகிறது. அநேகர் இப்படி என்னிடத்தில் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். எனக்கு வேண்டப்பட்ட ஒரு சகோதரி சொல்வார்கள், நானும் அநேக வருடமாய் வாளாக்காமல் தலையாக்குவாய், கீழாகாமல் மேலாய் என்ற வசனத்தை வைத்து என்னுடைய வாழ்க்கையை ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் என்னுடைய நுகங்கள் முறிக்கப்படவில்லை, என் கட்டுகள் அவிழ்க்கப்படவில்லை, என் காயங்கள் கட்டப்படவில்லை. நான் என்ன செய்வதென்று என்னிடத்திலே பேசுவதே நான் கேட்டேன். என்ன காரணம் என்றால், தேவன் அதற்கு முன்பாக 3 காரியங்களை சொல்லியிருக்கிறார். என் கட்டளையின்படி என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக கை கொள்ள வேண்டும். 2வதாக அதன்படி நடக்க வேண்டும். அவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். இதை நாம் செய்யாமல் நாம் என்ன செய்கிறோம்? கீழே இருக்கிறதான அந்த வசனங்களை பிடித்து கொண்டு, என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயம் இல்லையே, நான் என்ன செய்வது என்று திகைத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏனென்றால் உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்கு ஒரு பிள்ளையை காலேஜ் சேர்க்க வேண்டுமானால், காலேஜ் சேர்த்தால் 3 எழுதினால்தான் அந்த பிள்ளை அடுத்த கிளாஸ் போக முடியும். உலகப்பிரகமான ஒரு வேலைக்கு போகும் என்றால் ஒரு இன்டர்வியூ என்று வைத்தால் அந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆனால்தான் அவர்கள் நினைத்த வேலையை அடைய முடியும். இதுதான் என் தேவனும் கூட 3 காரியங்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அவருடைய கட்டளையின்படி நடங்க, அவளை கை கொள்ளுங்க, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த காரியங்களை நாம் செய்வோமானால் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாகுவார். ஹலேலூயா. ஏன்னா ஒரு மனுஷனையும் தேவன் கைவிடுகிறவர் அல்ல. அநேகர் பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு வாளாய் இருப்பதை நாம் பார்த்துருக்கிறோம், பெரிய பெரிய அதிகாரிக்கு கீழாக இருப்பதை நாம் பார்த்துருக்கிறோம். அவருக்கெல்லாம் காலம் புல்லாய் எத்தனையோ ஜனங்கள் தன் ஆயுசு நாட்கள் முடியும் வரை வாளாகவே இருந்து மறித்திருக்கிறார்கள், கீழாகவே இருந்து மறித்திருக்கிறார்கள். ஏனென்றால் உலக பிரகாரமான அதிகாரிகள் ஒரு மனுஷரையும் அதனுடைய இடத்துக்கு கொண்டு வரவே மாட்டார்கள். ஆனால் என் தேவனுடைய 3 காரியங்களை மாத்திரம் நீங்கள் செய்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே என் தேவன் வாளாக்காமல் உங்களை தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். இந்த 1 காலை வேளையிலே என்னுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் நான் சொல்ல வர காரியம் ஒன்றே ஒன்றுதான். தேவன் சொன்ன 3 காரியங்களை நீங்கள் செய்வீரானால் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் வாளாய் காணப்படுகிறீர்களோ, எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் கீழாய் காணப்படுகிறீர்களோ, அந்த இடத்திலெல்லாம் தேவன் மலையாக்க வல்லவராயிருக்கிறார். ஹலேலூயா. உங்களை மேலாக்க வல்லவராயிருக்கிறார். ஹலேலூயா. ஏனென்றால் என் தேவன் சொன்னதை செய்கிற தேவன், என் தேவன் வாக்கு மாறாத தேவன். என் தேவன் வாக்கு உங்களுக்கு என்று கொடுப்பாரானால் அதை நிறைவேற்றும் வரை உங்களை கைவிடாத தேவனாயிருக்கிறார். ஹலேலூயா. இத்தனை நாட்களுமேனால் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே உயர்வு இல்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மேல் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே தலையான காரியங்கள் நடக்கவில்லையே, நான் என்ன செய்வது தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறேன் நினைத்திருக்கலாம். உங்கள் கலங்கி கொண்டிருக்க உங்களை நோக்கிதான் என் தேவன் இந்த வாக்குத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்றே ஒன்று காரியங்களை அந்த தேவன் செய்ய சொல்லியிருக்கிறார். உலக பிரகாரமான மற்ற மதங்கள் எல்லாம் அநேக தன்னை வருத்தி கொள்ளுகிறார்கள். உலக பிரகாரம் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அநேக காரியங்களை வருத்தி தங்களை அவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய நினைக்கிறான். ஆனால் என் தேவன் உங்களுக்காய் எனக்காய் அடிக்கப்பட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்கள் சாபங்களும் தன்மீதை சுமந்து கொண்டு அவர் செய்கிற சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், அவள் கட்டளை கை கொள்ள சொல்லியிருக்கிறார், அவள் கட்டளையின்படி நடக்க சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த கட்டளைகளுக்கு கை செவி கொடுக்க சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் செவியிலே கேளுங்கள், அவர் பாதையிலே நடங்கள். அதன்படி கை கொண்டு நடக்கும்போது தேவன் நிச்சயமாகவே உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல்
மேலாக்குவார். நீங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் எல்லா விதமான காரியத்திலும், உலக பிரகாரமான காரியத்திலும், ஆவிக்குரிய காரியத்திலும் எல்லாம் மேலான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். உங்களை தலையாக்க தேவன் வல்லவர் ஆயிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை மாத்திரம் செய்து இந்த 1-ஆம் தேதி கால வேளையிலே ஆண்டவர் எனக்கு ஆகி கொடுக்கிற இந்த வாக்குத்த வசனத்தை நான் சுதந்திரித்து கொண்டு இந்த வருஷத்திலே நான் எல்லா விதமான காரியத்தையும் சுதந்திரித்து கொள்வேன் என்று ஒரு நம்பிக்கையோடு, ஒரு நிச்சயத்தோடு இந்த வசனத்தை நீங்கள் கேட்பீரானால், இந்த வாக்குத்த வசனம் எனக்கு நடந்ததுக்கு நன்றி என்று சொல்வீரானால், நிச்சயமாகவே போன வருஷம் வேணால் யாருக்காவது நீங்கள் வாழா இருந்திருக்கலாம், போன வருஷம் வேணால் யாருக்காவது கீழாக இருந்திருக்கலாம், ஆனால் 2022 தேவன் உங்களை நோக்கி சொல்லுகிறார், இந்த வருஷத்திலே நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், ஹலேலூயா, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வாக்குத்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய நான் செபிக்குவோம். எங்களே சிந்தனம் பரம்பிதாவே, இந்த அருமையான 1-ஆம் தேதி காலை வேளையிலே என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவுகள் எல்லாருக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா ஆண்டவரே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே வாழாகாமல் தலையாக்கத்தக்கதாய், கீழாகாமல் மேலாக்கத்தக்கதாய், அவளுக்கென்று இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்குத்த வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற போகிறதுக்காய் நாம் நன்றியோடு சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. எந்த இடத்தெல்லாம் கீழான நிலைமையிலே காணப்படுகிறார்களோ, எந்த இடத்தெல்லாம் வாழா நிலைமையிலே காணப்படுகிறார்களோ, அந்த இடத்தெல்லாம் இந்த பிள்ளைகளையும் உயர்த்த போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீ இந்த வருஷத்திலே சாட்சியாய் நிறுத்துங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த வாக்குத்த வசனம் நிறைவேறதுக்காய் நன்றி என்று அடிமை விசுவாசத்தோடு நன்றி சொல்லுகிறேனப்பா. நீ அப்படியே செய்யுங்கப்பா. இப்பொழுதுமா ஆண்டவரே எங்கள் நாட்டுக்காக கொடுத்தப்பா, எங்களுடைய தலைவருக்காய், எங்களுடைய சிஎம்காய் நாங்கள் செபிக்கிறோம். மகனை ஆசீர்வதிங்க அப்பா. முகஸ்தான் என்னுடைய கருத்தலை ஒப்புவிக்கிறேன். அவருக்கு நல்ல சரீர சுகம் பலனை தர வேண்டுமா செபிக்கிறேன். அவருடைய வேலையை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். இன்னும் உங்களுடைய விசேஷ ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமா செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க அப்பா. இந்த கொடிய வியாதியிலிருந்து எங்கள் ஜனங்களை பாதுகாத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த 2022 எல்லா குடும்பத்துக்கும் சேமத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.